மஞ்சத்தூள் போட்டு காடையை கழுவி எடுத்துக்கலாம். காடைக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். என்னால காடெல்லாம் பெற்று இருக்கு, இது என்ன ஒரே வேலை பண்ணிருக்கு. அது காடையில் ஏறும்போது தெரியாது. காடையில் மசாலா ஏற்றிக்கலாம். ஏற்றிக்கலாம். சட்டையை உரிச்சு சட்டையை போடுறாங்க. காடையை நல்லா மசாலாவில் பற்றியாச்சு. காடை ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அரை மணி நேரம் ஊர்ன காடையை மூங்கி கழியில் கட்டிக்கலாம். ரொம்ப வயிற்று பிச்சு கொடுத்தால நம்ம சுட்டா நாம் உடக்கும். காடையை சுட ஆரம்பிச்சாச்சு. இதுவே காடை மேல கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். என்ன தடவைனாலும் நல்லா காடை வெந்து வரும். டேய் பொறுமையா சுத்துறா. அடு நீ உன் கடை பார்த்துக்க, அவன் கடை அவன் பார்த்துப்பான். ஏன் காத்துறா நீ கம்பெனி? அவன் வந்து அவன் சாப்பிடணும் ஐடியா பண்ணிட்டான். எனக்கு கொஞ்சம் என்ன தடி விடா இந்த பக்கம் கொஞ்சம் தூங்கலாம். பிளீஸ் ரெண்டு பேரும் தான் நினைக்கிறேன். இது நல்ல விவரமா இது காடைக்கு மட்டும் நல்லா என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்துக்குது. பாத்தியா ஏய் வெந்துடும்டா, இந்த கங்குல வெந்துடும்டா. இம்மா நேரம் செஞ்சதுக்கே காடை நல்லா முறையா வெந்துருச்சு, எடுத்துட்டு போய் சாப்பிட வேண்டியதுதான். எனக்கு ஒரு கடை வைங்கடா டேய், நீங்களே தின்றாங்க எல்லாத்தையும். என் கடை யாரும் சாப்பிட்டீங்க போல? நான் தான்.
நாய் வேற பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கு வேற கொஞ்சம் போடணும். ஒரே வயல கொஞ்சம் கூட கிடைக்கல, வாயில் ஒன்று வச்சது இந்த வேலை ஒன்று வச்சது எல்லாம் காலியாக போட்டு. இதில் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் தருவேன். ரொம்ப போத்துனா எம் சார்